ஹே கைஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பெரம்பலூர் மண்டலத்திலிருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அண்ட் அந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இனி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பெரம்பலூர் மண்டலத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எந்தெந்த போஸ்டிங்காகனு பார்த்தீங்கன்னாக்கா, தற்காலிக பருவகால பட்டியல் எழுத்தர், உதவுவர் மற்றும் காவலர் போஸ்டிங்ஸ்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த போஸ்டிங்ஸ்க்கு எத்தனை வேகன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பட்டியல் எழுத்தர், இந்த போஸ்டிங்க்கு பிஎஸ்சி சயின்ஸ் பண்ணவங்க ஆர் பிஇ பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது இந்த போஸ்டிங்க்கு மொத்தம் 7 வேகன்சிஸ் இருக்குது. அண்டு இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 37 இயர்ஸ், அண்டு எம்பிசி பிசி பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு 34 இயர்ஸ், அண்டு ஓசியில் 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 5285 ப்ளஸ் வந்து 3499, அண்ட் போக்குவரத்து படி பார்த்தீங்கன்னாக்கா 120 சொல்லியிருக்காங்க. அடுத்தது உதவுபவர், இந்த போஸ்டிங்க்கு ப்ளஸ் டூ பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது இந்த போஸ்டிங்க்கு மொத்தம் 14 வேகன்சிஸ் இருக்குது, அண்ட் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் வந்து 37 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களும், எம்பிசி பிசி பிசிஎம் வந்து 34 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களும், ஓசியில் 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 5218 ப்ளஸ் வந்து 3499 ப்ளஸ் போக்குவரத்து படி வந்து 100 சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காவலர், இந்த போஸ்டிங்க்கு 8 வகுப்பு தேர்ச்சி பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 5218 ப்ளஸ் வந்து 3499 ப்ளஸ் வந்து போக்குவரத்து படி 100 சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போஸ்டிங்க்கு மொத்தம் 9 காலி பணியிடங்கள் இருக்குது. அடுத்தது இந்த போஸ்டிங்க்கு எஸ்சி எஸ்டி எஸ்சியில் 37 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களும், எம்பிசி பிசி பிசிஎம்ல 34 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களும், ஓசியில் 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இந்த போஸ்டிங்க்கு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், அதாவது காவலர் போஸ்டிங்க்கு மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது இந்த போஸ்டிங்க்கு பெரம்பலூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 30/9/2022, அண்ட் அன்றைக்கி ஈவினிங் 5:00 போயிட்டு சேர்மா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்லைன் மோடில் தான். உங்களுடைய அப்ளிகேஷனை துணை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் துறைமங்கலம் என்ற அட்ரஸுக்கு உங்களுடைய என்வலப்பை ஸ்பீட் போஸ்ட்டாக சென்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.